ஹை பிராண்ட் மொபைல் ஒன்று வாங்கி கொடுத்தேன். எல்லா வேலையும் வந்து ஸ்வேதா மட்டுமே பண்ணாங்க. என் மொபைல் டம்மி மொபைல் ஆகி போச்சு, என் மொபைலுக்கு வேலையெல்லாம் போச்சு. என்னைக்கு நம்ம நல்லவங்களுக்கு, என்னைக்கும் நம்ம சுத்தி இருக்கணும் நல்லது செஞ்சா நமக்கு தான் நல்லது நடக்கும். என் தங்கச்சிக்கு நான் மொபைல் கொடுத்து என் தங்கச்சி அழுதுட்டாங்க. காரணம் வந்து இப்போ மொபைல் தான் வாழ்க்கை, மொபைல தான் பிசினஸ், மொபைல தான் எல்லாமே இருக்கு. எல்லாரையும் நம்மள முறையே பார்க்கணும். நம்ம வீட்டில் உள்ளவங்களும் சரி, நம்ம டீம்ல உள்ளவங்களும் சரி, நம்மளே மாதிரி அவங்கள பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் ஒன்று இருக்கு. நான் வந்து ஸ்வேதாக்கு பர்த்டே, அப்போ பொதுவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டீம்ல உள்ளவங்களோ அல்லது குழந்தைக்கோ ஒய்ஃபுக்கோ யாருக்கா இருந்தாலும் சரி, ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்காரர், அவர் ரொம்ப பயங்கரமானவர், அவருக்கு சூப்பரான மொபைல் ஒன்று வச்சுக்கிடுவாங்க. ஓகே, ஆனால் மொபைல் வச்சுக்கிட்டாங்க, ஆனால் வீட்டுக்கார அம்மாக்கோ டீமுக்கோ எல்லாருக்கும் ஒரு சொத்த மொபைலோ அல்லது சின்ன மொபைலோ கொடுப்பாங்க. ஏன்னா இவரு தான் பெரிய வல்லவர், நல்லவர், பெரிய வேலை செய்யறவர் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் அந்த டீம்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னக்கிட்டே நான் வந்து என்ன பண்ண அப்படின்னா, ஒரு சூப்பரான மொபைல் வந்து என்ன சொன்னாங்க, நான் வந்து ஒரு மொபைல் வாங்கினேன். என் மொபைல் வந்து பிராண்ட் வேண்டாம், ஒரு ஹை மொபைல். ஓகே, ஸ்வேதா பர்த்டேக்கு நான் மொபைல் கொடுக்குன்னு நினச்சேன், அதே ஹை பிராண்ட் மொபைல் ஒன்று வாங்கி கொடுத்தேன். அப்போ எனக்கு யோசிங்க, எதுக்கு இந்த பிள்ளைக்கு இந்த மொபைல்லாம், சும்மா போட்டு என் தேவை சின்ன சின்ன வேலை பண்ணும், அதுக்கு எதுக்கு இந்த மொபைல் அப்படின்னு நான் வாங்கி கொடுத்தேன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, கம்பெனியோட ஃபுல் செட்டப், கம்பெனியை ஃபுல்லாக சமாளிக்கிறது, மெயில், எல்லா வேலையும் வந்து ஸ்வேதா மட்டுமே பண்ணாங்க. என் மொபைல் டம்மி மொபைல் ஆகிப்போச்சு, என் மொபைலுக்கு வேலையெல்லாம் போச்சு, நான் காலுக்கு பேசுறது மட்டும் ஆகிப்போச்சு, நமக்கு அதை எல்லாம் போச்சு. கம்பெனியை ஃபுல்லாக நடத்துறது, கம்பெனிக்கு ஃபுல் மொபைல் பண்ணுறதெல்லாம் ஸ்வேதா மொபைல் ஆச்சு. எனக்கு பயங்கர ஷாக்கிங். நான் அன்னைக்கு நல்லது நினைச்சேன், என் டீம்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் நல்ல மொபைல் இருக்கணும், யாரையுமே நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணல, இருக்கட்டும் நல்ல மொபைல் இருக்கட்டும், எனக்கு வாங்கின அதே சேம் மாடல், சேம் பிராண்ட், சேம் மெமரி எல்லாம் அதே வாங்கி கொடுத்தேன். இன்னைக்கு வந்து கம்பெனியை சமாளிக்கிற அளவு அவ்வளவு பாயிண்ட்ஸ், இப்போ எனக்கு தெரியாத நிறைய பாயிண்ட்ஸ் அந்த மொபைல் வந்து அவங்களால பண்ண முடியுது. என்னைக்கு நம்ம நல்லவங்களுக்கு, என்னைக்கும் நம்ம சுத்தி இருக்கணும் நல்லது செஞ்சா நமக்கு தான் நல்லது நடக்கும். அவங்களுக்கு ஒரு நல்ல மொபைல் வாங்கி கொடுத்தேன், எதுக்கு வாங்கி கொடுத்தேன்னு தெரியாது, சும்மா வாங்கி கொடுத்தேன். ஆனால் இன்னைக்கு ஃபுல் கம்பெனியை வந்து சமாளித்து, இன்னைக்கு இவ்வளோ பெரிய டீம் செட்டப் பண்ணி இல்லையா, இப்போ எனக்கு டீம் இருக்குது, முதல்ல அவங்க மட்டும் தான் இருந்தாங்க. அந்த செட்டப் கொடுத்தது வந்து அந்த மொபைல். உங்களுக்கு தெரியும், இப்போ நம்ம பிஸ்னஸே மொபைல் தான் இருக்குது. என் தங்கச்சிக்கு நான் மொபைல் கொடுத்து என் தங்கச்சி அழுதுட்டாங்க. காரணம் வந்து இப்போ மொபைல் தான் வாழ்க்கை, மொபைலில் தான் பிஸ்னஸ், மொபைலில் தான் எல்லாமே இருக்குது. அப்படி ஒரு நல்ல மொபைல் இருக்கிறது எவ்வளோ நல்ல விஷயம் இல்லையா. ஸோ என்னைக்கு எல்லா யாருக்கும் நல்லது பண்ணால் நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள்.